அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கூட சேர்ந்து அவருக்கு அவர் செய்த அந்த 100 கோடி நில அபகரிப்பில் இன்ஸ்பெக்டரையும் கைது பண்ணியிருக்காங்க, வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டரை. இந்த வழக்கு பின்னணி என்ன? விஜயபாஸ்கர் ஏன் கைது செய்யப்பட்டார்? இவர் எப்படி சார் உள்ள வர்றார் இன்ஸ்பெக்டர்? அதாவது விக்னேஷ் அப்படிங்கிறவருடைய இடம் அது 22 ஏக்கர் அது ரியாட 22 ஏக்கர்னா கருப்பு கூட பாருங்க, 100 கோடி ரூபா மதிப்பு அது. கரூர் பகுதியில், கரூர் பகுதியில் அதை மீட்டர் போடுறாப்புல விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரோட உறவுகாரங்களும் இருக்காங்க அதில், இன்னும் 4-5 பேர் இருக்காங்க அந்த வழக்கில். இவங்க எல்லாரும் அந்த நிலத்தை ஆட்டையே போடுறாங்க. 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அந்த விக்னேஷ்ங்கிற அவர் வந்து கொடுக்க முடியாது, வெளியாள்கிட்ட தான் கொடுப்பேன்ட்டு அவர் தீவிரமாக இருக்கார். 100 கோடி ரூபா சொத்துக்காரனா இப்போ அவனுக்கும் அவருக்கும் எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட இருந்தது இல்லை, அது வந்து ஃபேக், அதை கிளியர் பண்ணுறதுக்கு வேண்டி கரூர்லேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த இன்ஸ்பெக்டர் கரூர்லேருந்து மெனக்கெட்டை அவர் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க மெட்ராஸுக்கு. அவரோட கை அவருக்கு உதவியாக இருக்க பாரு வில்லிவாக்கத்துக்கு. வெள்ளிக்கு வந்து முன்னாடி வந்து டாக்குமெண்ட் காணாமல் போச்சுன்னா இவ்வளோ ஃபார்மாலிட்டியெல்லாம் கிடையாது. ஸோ பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும், நோட்டரிகிட்ட கைது கொடுக்கணும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதுவும் மேனுவலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ ஏகப்பட்டது, இப்போ சிடிஆர் வரையும் போகணும் அந்த இடத்துக்கு. இப்போ டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சு, ஏன் அந்த இடத்துக்கு டாக்குமெண்ட்டோடு வந்தீங்க? இங்கே ஒரு ஆளை பார்க்க வந்தேன், அங்கே ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும், இந்த வீடியோ ரெக்கார்டிங்க வேண்டி, அங்கே உள்ள கடையில் போய் ஷாப்பிங் பண்ணணும், பில்லு கொடுப்பாங்களா கடையில், இதெல்லாம் வச்சு தான் இப்போ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்டிசின்னு சொல்லுவாங்க, எஃப்ஐஆர் கிடையாது. எஃப்ஐஆர்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு ரிப்போர்ட்டு. இதுமாதிரி என்டிசி நான் ட்ராக்கபிள் சர்டிஃபிகேட்டு ஒரே ஒரு பேப்பரில் இருக்கும் சீல் போட்டு. ஆனால் அந்த சீல் எங்கெங்கே போயிருக்குன்னா ஐஜி ஆஃபீஸுக்கு போயிருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் டிஆருக்கு போயிருக்கோம், சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்கப்பெறவில்லை, எங்கள் நாங்கள் தேடி பார்த்தோம், டேபிள் இருந்தாலே தேட தெரியாது எங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க, எந்த அப்படியே தர சார் என் சர்டிஃபிகேட் இருந்தால் இருக்குன்னா ஒன்றதா சரி தர தேடி எடுத்தால் அந்த இப்போ தான் வச்சுருக்கப்பாங்க, பொய் பொய்யா சொல்லுவாங்க. தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை அப்படின்னு என்டிசி நான் ட்ராக்கபிள் சர்டிஃபிகேட்டு அதை வாங்கிடுறாங்க. அதை வாங்கி வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், காப்பி அப் டாக்குமெண்ட்னா தெரியும் தானே அதெல்லாம். அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா அவங்க விரல் வச்சோடனே நமக்கு டாக்குமெண்ட் வந்துடும், அதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இதை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டாங்க அந்த நில உரிமையாளருக்கு தெரியாமலே. அதான் தெரியாமலே பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் செட்டிங்கை போட்டு கிளியராக. இப்போ உள்ள டாக்குமெண்ட்டு தாங்க ஃபோட்டோவெல்லாம், அப்போ உள்ள டாக்குமெண்ட் எதுங்க ஃபோட்டோ, ஃபோட்டோ சிடியெல்லாம் இப்போ தான் எடுக்கிறாங்க, இல்லை கிட்டத்தட்ட ஒரு 2000 பிறகு இருக்குமா அந்த ஃபோட்டோவெல்லாம், 2010 அதுக்கு பிறகு தான் என்ன சிவியராச்சு, 10 வருஷத்துக்குள்ளே தான் எல்லாம் நல்லாயிருக்கு. பழைய டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோவெல்லாம் இருக்காது, வெறும் கதை கதையாக தானே இருக்கும். அதை பூராத்தி ரெடி பண்ணி பிக்கப் பண்ணி அடித்து ரெடி பண்ணி எழுதிவிட்டாங்க. ஏதாவது வாங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருந்தது யார் மேலே? எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே போட்டு. அங்கே லோக்கல் போலீஸ் எப்படி தேடுவாங்க பாருங்கள், அவரை டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து டீ குடிச்சிட்டு போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவரும் விடுற மாதிரி இல்லை, 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்காரில் அவரும் விடுற மாதிரி இல்லை, சிபிசிஐடிக்கு வந்துட்டார். சிபிசிஐடி போலீஸ் தேட ஆரம்பிச்சுட்டு ஏறக்குறை 30 நாள் ஓடி ஒழிஞ்சிருக்காருங்க எம்ஆர் விஜயபாஸ்கர். இதில் கரூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அவர் பெயில் வந்துட்டு முன்ஜாமீன் வந்து தள்ளுபடி பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக மதுரை ஹைகோர்ட் வந்து மதுரை ஹைகோர்ட்லேருந்து தள்ளுபடி ஆனோடனே இனிமேல் ஒழிய முடியாதுன்னு அவர் முடிவெடுத்து ஸ்டேட் டு ஸ்டேட்டு தாவிட்டார். அதுக்கு முன்னே தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தார், கேரளா பக்கம் போயிட்டார். ஆனால் தனிப்படை வந்து கர்நாடகாவுக்கு இங்கே ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ ஒரு இடத்துல வச்சு ஒரு ரிசார்ட்டில் வச்சு அவங்க உறவுக்காரவங்கள்ட்ட ரிசார்ட்டில் வச்சு அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்களே அவரை, நேற்று ரிமாண்டும் செய்துட்டாங்க அவரை. இப்போ வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதுதான். அவர் தான் பேசுவாங்க, ஏடிஎம்கேல தான் பேசுவாங்க. ஓடி ஒழிகிறாங்க, ஓடி வரும் செந்தில் பாலாஜி ஓடி ஒழிஞ்சாரா? வாக்கிங் போயிட்டு வந்தார் கரூரில் முக்கியமான அமைச்சர், வழக்கு போடுறாங்க போகிறாங்க. எஸ்பி வேலுமணி எல்லாம் உள்ளே போயிட்டாரான்னு. இப்போ ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு சீனியர்கள் வந்து ஒரு நெருக்கடி தராங்க, வந்து ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி, எடப்பாடி வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர்கள் பேசுகிறாங்க பண்ணுது. இப்போ இது ஏதாவது இந்த கைது எடப்பாடிக்கு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படும்? டெஃபினட்டாக பின்னுடைய ஏற்படுத்தும். ஏன்னா எடப்பாடிக்கு அந்த எடப்பாடி இன்ன வரைக்கும் உளர்றாரு டிவியில் கிடந்து, இது ஒரு சிவில் வழக்கு, சிவில் வழக்குறார். சிவில் வழக்குனா ரெண்டு பேருக்கு உரிமை இருந்தால் தான் சிவில் வழக்கு. என் டாக்குமெண்ட்டை முழுசாக ஏமாற்றிட்டு போகிறதுக்கு பேர் சிவில் வழக்கு கிடையாது. ரெண்டு பேருக்கு நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கணும், இல்லை ஒரு பாதையில் லிட்டிகேஷன் ஏதோ ஒன்று இருக்கணும், அதில் உரிமைப்பட்டால் மட்டும்தான் சிவில் வழக்கு. டோட்டலாக இன்னொருத்தர் ஆட்டை டாக்குமெண்ட் ஆட்டையை போகிறது போர்ஜெரி, போர் டாக்குமெண்ட் போர்ஜெரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுதல், டபுள் ஏமாற்றுதல், பொய்யாவணம் புனைதல், எவ்வளோ செக்ஷனில் இருக்கார். விட்டால் 7-8 வருஷம் தண்டனையாகிடுவார் இதில். அவர் அவ்வளோ வேலையில் பார்த்துட்டார். இவர் சீனியர் அமைச்சர்கள் ஏற்கனவே கை தூக்கிட்டாங்க, மன்னாருடைய காமராஜ், சிவி சண்முகண்ணனே எடப்பாடிக்கு ஃபேவரட்டாக இல்லை, எஸ்பி வேலுமணி தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற மாதிரி அவர் கை தூக்குறாரு.
அந்த லிஸ்ட்டில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்தவர் தான். இங்கே செங்கோட்டையன் தான் உங்களுக்கு தெரியும், தனித்தவுள் அவர் எப்பயுமே தனியாக தான் இருக்கிறார். அவர் இப்போ ஏறக்குறைய எடப்பாடிக்கு வந்து எந்த 10 தேர்தல் 11 தேர்தல் தோல்வியாகி போச்சு. அதோடு தான் விக்ரமாண்டியில் நிற்கவே இல்லை, தேர்தலில் களத்தில் நிற்கவே இல்லை. வரிசையாக தோற்று யாருமே தோக்க மாட்டாங்க எலெக்ஷனில். ஒரு அவர் முதலமைச்சராக இருந்தப்போ தான் 39 தொகுதியும் திமுக ஜெயித்தாங்க, 40 தொகுதியும் ஜெயித்தாங்க. வரிசையாக நகர்மன்ற தேர்தல் தொகுதி இடைத்தேர்தலில் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அதுக்காக நாங்கள் எதுக்கு எங்கள் நேரத்தை வந்து விரயம் செய்யணும்னு சொல்கிறாரு. இல்லாட்டி என்ன வேலை பார்த்தாங்களா இவங்க அந்த நேரத்தில்? அப்போ ஏடிஎம்கே வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நாம் தமிழர் சீமான் போய் பாலலட்சத்தையும் கேட்டார், நான் எடப்பாடியுடைய உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. பிஜேபி நாங்கள் உங்களோட முன்னாடி கூட்டணியில் இருந்து தான், இது எங்களுக்குள்ள ஒரு நாடகம் தான் நடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதான் உண்மை, நாடகம் தான் நடிச்சிக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் எங்களோட தான் வரப்போகிறார் எடப்பாடி, எனக்கு ஓட்டு போடணுன்னார். அந்த ஏடிஎம்கே வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தாங்க சொல்லுங்க? திமுகவுக்கு. திமுகவுக்கு வாக்களித்தாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஏடிஎம்கே வாக்காளர்களுக்கு, இனிமேல் அண்ணாதிமுக இலை மலரவே மலராது. அங்கே அக்கா ஒருத்தவங்க தாமரை மலர்ந்தே மலர்ன்னாங்கள்ல, இலையும் கருவி போச்சு, தாமரையும் மலராது. அப்போ டிஎம்கே தான் பிரகாசமாக இருக்குது. 2026லேயும் டிஎம்கே தான் ஆட்சியில் உட்காருச்சார். மாற்றுக்கருத்தே வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளோ அலிகேஷன் சொன்னாங்க, அதாவது உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏடிஎம்கே பிடிக்கவே இல்லை. பிஜேபிக்கு இங்கே என்ட்ரி, நோ என்ட்ரி பாஸு. 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு நிறையாளர் ஏடிஎம்கேக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம், பிரதான எதிர்கட்சிங்க டெபாசிட் போச்சு. அதனால் ஏடிஎம்கே இங்கே யாருக்கும் பிடிக்கல, திமுகவை பிடிச்சி போச்சு. அதிமுகவை பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி அப்படி, எடப்பாடி பழனிசாமியின் கூட அதிமுகவை பிடிக்கல. வேறு சசிக ஜெயலலிதா இருந்த இடங்க அது, எம்ஜி ராமச்சந்திரன் இருந்த இடம், ஜெயலலிதா இருந்த இடம், ஜானகி அம்மாள் இருந்த இடம், அதில் போய் பழனிசாமி பேரே ஒரு மாதிரி இல்லை. இந்த அவ்வைஷன்மை படத்தில் ஜெமினிகணன் சொல்லுவார், இது எங்கள் தோப்புனார் ரங்கராச்சாரியார், இது எங்கள் அப்பா, நான், எல்லோரும் ஐயர் பேரை சொல்லுவார். இந்த இதில் வந்து பாண்டி பேரே ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒரு பெரிய ஜாதிய வேற்றுமையை உடச்சி காட்டுவான். அது யார் இருந்த இடம்? ஜெயலலிதா இருந்த இடம். எவ்வளோ ஆங்கில அறிவு, அவங்களுக்குள்ள கம்யூனல் பேக்கப் என்ன, எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். அவங்க 2% 3% தான் இருப்பாங்க அவங்க, யார் அவாள் சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்குள்ள பலம் வேறு மாதிரி, அவங்க எப்படி இருந்தாலும் சுற்றி விட்ருவாங்க, எல்லோரையும் சுற்றி விட்ருவாங்க. இப்போ இவருக்குமே அந்த பேக்ரவுண்ட் இருக்குது சார். மேற்கு மண்டலமே வந்து வேலுமணி இருக்காப்புல, தங்கமணி இருக்காப்புல, இதோ இப்போ விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பெல்ட்டே அவங்க கூட தானே சார் இருக்குது. பெல்லு குரூப்பு தான் பூரா கேஸ் வாங்கி வச்சுருக்கேன். தங்கமணி பெல்லு குரூப்பு, தங்கமணி வேலுமணி எல்லாம் தான் கேஸ் வாங்கி வச்சுருக்காங்களே. எங்கே இருந்து முண்டுறது, முண்ட முடியாது. அண்ணாமலை முழுங்கிட்டாப்புல, அதெல்லாம் அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டை காடுன்னு பாருங்க. தோல்வியை சொல்கிறதுக்கு 1 லட்சம் ஓட்டு காணாமல் போயிட்டுங்க. எப்பா நீ கொண்டு வந்த இவிஎம் மிஷின்ப்பா, அது நாங்கள் எப்படி 1 லட்சம் ஓட்டு திட்ட போகிறோம்? அதனால் அண்ணாமலை அது வேறு மாதிரிங்க, அது கவுண்டர் ஜாதி. அது ஒரு 46% வாக்குகள் வைத்திருந்த மாபெரும் இயக்கம் அண்ணா திமுக வேறு 19% எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன ஜாதிக்குள்ளே அதை அடைச்சிடலான்னு பார்க்குறீங்க, கொங்கு கவுண்டர் ஜாதிக்குள்ளே. அதை விட பெரிய பேக்கப் தேவர் கம்யூனிட்டி முக்குளத்தூர்னு ஒரு ஜாதி இருக்காங்க. இப்போ இந்த சீனியர்களே வந்து ஓபிஎஸ் எப்படியாவது உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஓபிஎஸ் இல்லை, சசிகலா உள்ளே கொண்டு வர்றாங்க. சசிகலா உள்ளே வந்தால் ஓபிஎஸ் பண்ணி வந்துடுவோம்ல, ஏன்னா அவர் முக்குளத்தூர் தான். இப்போ எடப்பாடி அதை விட்டு கொடுப்பாரா சார்? விட்டு இழுத்து கொடுக்குறது எல்லாம் ஏடிஎம்கேல விட்டு கொடுத்தா மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இரட்டை இலையை வாங்கியிருக்காரு, கட்சியை கைப்பற்றிருக்காரு. இந்த இடம் உங்கள் இடம், கோர்ட்டு சொல்லிட்டு இடத்துக்குள்ளே நீங்கள் வரணும்ல. அவர் இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், நீ இறங்கிட அவன் இடத்துக்குள்ளே ஒன்று பெற்றோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸை கூட்டி அறிவிங்க. 24 hours போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குமா? நீ இப்போ விவசாயம் பண்ணணுமா இல்லை இந்த இடத்துக்குள்ள? அதெல்லாம் அப்படிலாம் சாத்தியப்படாது. ஓட்டு சொல்லியிருக்கு, ஓட்டு வந்து இந்த கட்சியில் உள்கட்சி பிரச்சனையை வந்து ஓட்டு சமாளிக்கும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உட்கட்சி பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இப்போ இன்னுமே எடப்பாடியால் சுதந்திரமாக இயங்க முடியலன்னு எடுத்துக்கலாம். இயங்கலங்க, இன்றைக்கி வரை இயங்கலங்க. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு சஃபா? அவர் என்னங்க முடிவு எடுத்திருக்காரு? விக்ரவாண்டியில் போட்டியிடவானு முடிவு, அது ஒரு முடிவு எடுத்திருக்காரு சஃபா. வேறு எந்த முடிவும் எடுக்கல அவர். கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கிறதுக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு சார். பாஜகோட கூட்டணி இல்லைன்னா நீங்கள் ராமர் கோயில் கட்டினப்பையா போகலன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதர தில்லை. காலை வலிக்குது, கால் வலி சரியானு போகிறோன்னு ஏன் சொன்னீங்க? டிஎம்கே என்ன சொன்னாங்க? நாங்கள் போக முடியாது. ஏங்க 10 தேர்தலில் தோல்விங்க, நீ தலைவனுக்குரிய தகுதியே இல்லைன்னு கட்சியாக சொல்லிவிட்டுங்க. ஏடிஎம்கேட அடிப்படை தொண்டன்னு சொல்கிறான், எடப்பாடிக்கு தலைவனுக்குரிய தகுதி இல்லை. யாருங்க சசிகலா ஆக்கி விட்டது தானுங்க இவரை. சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் மாபெரும் திருப்பத்தை அண்ணாதிமுக கொண்டு வரும். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க தென்காசிலேருந்து ஃபுல்லாக அவங்க கம்யூனிட்டி பில்ட்டு.
முறையாக காசையும் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி அப்படியே சுற்றி வருவாங்க. இப்போ தினகரன் பிஜேபியில் இருக்கார், மறைமுக பிஜேபி ஆதரவு வர ஆரம்பிச்சிடும். கைது, போக்குவரத்துகள், இடி பிடி ரைடெல்லாம் வச்சுருக்காங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அந்த ரைடெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அப்படியே சுற்றி வருவாங்க. அப்படியே சுற்றி வரல, தம்பி ஓபிஎஸ் வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு தேனியில் பார்ப்பாங்க. தம்பி ஓபிஎஸ் ஆனாதே உட்காந்துட்டு பார்ப்பல, ஏறி கேட்கு வா வண்டியில் ஏறு வா போவோம் நம்ம எடப்பாடி ஒரு வழி பண்ணுவோம் பாங்க. அவர் அப்படியே அழிச்சிட்டு வந்துடுவாங்க, அழிச்சு நேராக போயஸ்கார்டு இதுக்கு வந்துடுவாங்க. ஜேசிபி முன்னாடி இருக்குது மொத்தத்து தள்ளுவது, தள்ளிட்டு வந்து இதுக்கு வந்துடுவாங்க, அவசியன் மூஞ்சாலைக்கு வந்துடுவாங்க. பழனிச்சாமி வெளில வாப்பா என் சகோதரா, நான் தரேன் உனக்கு பார்த்து முதல் வச்சுருவாங்க, அமைதியாக இருப்பா இங்கே. இப்போ அதை நோக்கி இந்த பயணம் அமையன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது இல்லை, அவங்க பிளான் என்ன வச்சுருக்காங்கன்னு. சசிகலா செய்த மாபெரும் தவறு, அவங்க ஜெயிலேருந்து வந்தாங்கல்ல நேராக கட்சி ஆஃபீஸுக்குள்ளே பூந்துருந்தாங்கன்னா இந்த முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கும். நேராக கட்சி ஆஃபீஸுக்கு போயிருக்கணும் அப்படியாங்க, 4:30 நான் தாண்டா அண்ணா தீபகான்னு உள்ளே போய் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடியே சசிகலா கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு சார் அவர். அதெல்லாம் இருக்கட்டும், கட்சியில் நீக்கிறதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை, போய் நான் தான் அண்ணா திமுக அப்படின்னு உட்காந்துருந்தா அந்த மந்திரி இந்திரியெல்லாம் கிடநாடு கிட்டிருப்பாங்க. ஏங்க சிவி சண்முகம் பேசின வீடியோ இருக்கு வேணுமா? இவங்க எங்கள் சின்னம்மா இல்லை எங்கள் அம்மா அப்படின்னாரு, ஞாபகம் இருக்கா? அனைத்து தலைவர்களும் செங்கோட்டையில் ஆரம்பித்து எடப்பாடி ஆரம்பித்து அம்மா போட்டோட தட்டி கும்பிட்டுட்டு அப்படியே காலில் விழுந்தாங்க. எல்லோரும் கையை பேஞ்சிக்கிட்டு இவங்களாம் அப்படியே புல்லாண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்து வரையும் நெக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சராக இருக்கணும், தாயில்லா பிள்ளையெல்லாம் நாங்கள் நிற்கிறோம்னு அழுதாங்களா இல்லையா? பொண்ணையிலேருந்து எல்லோரும் அழுதாங்கள்ல, எங்கே போச்சு இப்போ அந்த உணர்ச்சி? இப்போ எந்த இடத்துல சசிகலா நமக்கு வேணான்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க சார்? மோடி சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்கள் பேசின வீடியோ இருக்கு, அதிமுக மந்திரிகள் பேசினது, ஜெயலலிதானால தான் சசிகலா ஜெயிலுக்கு போனாங்கலாம் பேசினாங்க, நாக்கில் நரம்புலாம் பேசினாங்க. சின்னம்மா சுத்தமானவங்க, ஜெயலலிதா தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டாங்கலாம் பேசினாங்க. அவங்க ஊழல்னால தான் உள்ளே போனாங்கன்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவுக்கு சசிகலா இல்லை என்றால் ஜெயலலிதா என்ற ஒரு ஆளே கிடையாது. அவங்க எப்பயோ எம்ஜிஆர்ட்ட 50 லட்சத்தை வாங்கிட்டு இதுக்கு போயிட்டாங்க, எனக்கு ஜானகியம்மல்கிட்ட வாங்கிட்டு பெங்களூர் போயிட்டாங்க, அரசியலே வேண்டான்னு. இவங்க சசிகலா நடராஜன் தினகரன் இவங்க தான் அழைச்சி அதை வச்சு உயிர் உண்டாக்குனாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம்னு. தேவர் சமுதாயத்தோட ஆதரவு இல்லைன்னா இத்தனை வருஷம் ஓட்டினாங்களா ஜெயலலிதா? தேவர் சமுதாயத்துக்கு அவ்வளோ செய்ய வச்சுதுங்க சசிகலா. ரெண்டு முக்குளத்தோட ஓட் பேங்க் அவங்களுக்கு அப்படியே விழுவோம், அப்படியே விழுவுங்க, போகிறது மிஸ்ஸிங்கே இல்லாமல். ஆனால் இப்போ ஸ்டாண்டெல்லாம் மாறி போச்சு. அதே ஸ்டாண்டை வந்து திமுகவுலேயும் வந்து தேவர் ஜெயந்தி விழா எடுத்தல், மாமன்னர் மருதுபாண்டியருக்கு சிலை நிறுவுதல், மாமன்னர் மருதுபாண்டியருக்கு மலை மணிமூண்டா அமைத்தல், கலைஞரே அவ்வளவு செஞ்சுருக்காருங்க. எல்லாம் மறைச்சி விட்டானவங்க அவங்க உட்காந்துக்கிட்டு. கோரிப்பாளையத்தில் தேவரையா கைது செய்யப்பட்ட இடத்துலையே 7 அடி வெங்கலச் சிலை வச்சாரு கலைஞர் கருணாநிதி, கைது செய்யப்பட்ட இடத்துலையே. பசுமன் ஊர் முத்துராமலிங்கர் செத்தத்துக்கு முதல்ல போன அரசியல் தலைவன் கலைஞர் கருணாநிதி, அவரோட இடத்து மணிமண்டபம் அன்னைக்கே ஆக்கினது கலைஞர் கருணாநிதி, அதே இடத்துல ஒரு சமாதியை வந்து இதாக அறிவிச்சு கொடுத்தது, புது இடத்த அறிவிச்சு கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. ஆனால் ஜெயலலிதா தானே சார் தங்கம் கொடுக்குறாங்க? தங்கம் யாருக்கு வேணும்? பால ஜுவல்லரியில் கொள்ளையடிச்சாங்க கொடுத்துருப்பாங்க. பால ஜுவல்லரின்னு ஒரு நகைக்கடை இருந்தவங்களுக்கு தெரியுமா? அதில் போய் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தன்னோட வளர்ப்பு மகன் சுதாகரனும் கல்யாணம் பண்ணாங்க, அப்படியே நகையை பூரா எடுத்தாங்க, காசு கொடுக்கல, கடைக்குள்ளேயே தூக்கு மாட்டி தூங்கினாங்க பால ஜுவல்லரி பால் ஓனரு, பேமெண்ட் கொடுக்கல இவங்க. ஜெயலலிதாவும் சசிகலாவும் நகையை எடுத்துக்கொண்டு பேமெண்ட் கொடுக்கவில்லை, எப்படி கேட்க முடியும் இவங்கள்ட்ட வந்து? அவங்க நகை காசுன்னு வந்து பார்த்துட்டு செத்துட்டா போய் நொடிச்சு செத்து போயிட்டான். ஒரே ஒரு தமிழன்ட்ட ஜுவல்லரி இருந்தால் அது பால ஜுவல்லரி மட்டும்தான். நீ ஜிஆர்டி கல்யாணம் மண்ணாங்கட்டி எதுவுமே தமிழன்ட்ட இல்லை, மலையாளிட்ட இருக்குது. ஒரே ஒரு ஜுவல்லரி இருந்தால் அவன்கிட்ட தான் தூக்கு மாட்டி செத்து போனான், கடைக்குள்ளேயே செத்து போனான். இவங்க வச்ச கடன் தான், ஏன் தங்கம் கொடுக்க மாட்டாங்க? தங்கம் வயிறையும் வயிறு கேரளா ஏனைக்கு கூட தான் தங்கம் கொடுத்தாங்க ஜெயலலிதா, இந்த முடி கட்டுவாங்களே அதுக்கு வந்து தங்கம் கொடுத்தாங்க. தங்கம் கொடுத்த அதிசயமாக சொல்கிறீங்க. இப்போ இந்த விஜயபாஸ்கர் வழக்கில் இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இந்த இடம் பிஸ்னஸில் நேரடியாக இறங்குவாங்களான்றதே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஆனால் கோர்ட் வந்து அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க, கைதும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு அவர் இறங்கி வர என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? அவங்க தலைவர் தலைவி போட்டு கொடுத்த வித்தை தான், விதை தான் அவங்க கற்றுக் கொடுத்தானே இவங்க செய்வாங்க. இப்போ கலைஞர் கற்றுக் கொடுத்தது அங்கங்கே நூலகம் கட்டுக்கடா இல்லை படிக்க வைங்க, காலை சிற்றுண்டி திட்டத்தை போடுங்க, மாணவன் பசியோடு வருவான், பசுக்கு பாசு கொடுங்கடா, பத்திரப்படுத்துக்கடா, அவனை பள்ளிக்கூடத்து வரைச்சு நோட்டு புத்தகத்தை ஃப்ரீயாக கொடுங்கடா, பள்ளிக்கூடத்தை வளர்த்துக்கடா, அந்தந்த ஊர்லேயே உயர்நிலைப் பள்ளியை கட்டுக்கடா, அந்தந்த ஊர்லேயே 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப் பள்ளியை கட்டு, பயிலோ படிப்பான்னு சொன்னார் கலைஞர். பள்ளிக்கூடத்தை கட்டினது எங்கள் பாட்டன் காமராஜர், ஆனால் பள்ளிக்கூடத்துக்குள்ளே மாணவனை அழைச்சிட்டு வந்து என் பாட்டன் கலைஞர். அவர் தானே உள்ள குட்டி அந்த ரீசைக்கிள் கொடுத்து மிதி வண்டி கொடுத்தாரு, பஸ்ஸுக்கு பாஸ் கொடுத்து எல்லாம் பள்ளியோட கட்டியாச்சு. பள்ளியோட 10 கிலோமீட்டருக்கு எங்கே இருந்து நான் போகிறது? இவங்க குடநாடு போனாங்க கூலிங் கிளைமேட் அனுபவிக்க, ஊட்டி போயிட்டு இருந்தாங்க.
இப்படி டக்குன்னு இறங்கியிருக்காங்க. ஹை சசி, ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த ஏரியா அப்படின்ட்டுருப்பாங்க. நைஸாக இருக்குல்லக்கா, வாங்கிடுவோக்கா நைஸா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளக்காரனை பிடிச்சி மிரட்டி, அவன் பாரம்பரியமாக இருந்த ஆங்கிலோ இந்தியன், அவனை பிடிச்சி மிரட்டி எழுதி வாங்கினாங்க. அதுவும் வழக்கு இருக்குது, உடனாட எழுதி வாங்கினாங்க. ஒரே ஒரு படம் தான் பார்க்க போனாங்க, எங்கே, பீனிக்ஸ் மாலு, வேலைச்சேரியில் தேட்டர். வெரி நைஸ்க்கா, வெரி நைஸ், எழுதி வாங்கிடலாம், எழுதி வாங்கியாச்சு. அது அவங்க வழியாக வழி தானே, இடத்த எழுதி வாங்குறது தானே வேலையே, அவங்களுக்கு வேறு என்ன வேலை, மடக்கி 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 தான் ஜெயலலிதா எழுதி வாங்கினுச்சு. கொஞ்சம் நஞ்சு இடம் வாங்க வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், சிறுதாவூர் போய் பார்த்துருக்கீங்களா, எங்கே போச்சு அந்த 540 கோடி ரூபா கண்டெய்னரு? இன்ன வரைக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கிறான் 540 கோடி கண்டெய்னர். இன்னும் இன்னும் ஜெமினி பிரிட்ஜ் அவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாரு விவேக்கு, 540 கோடி கண்டெய்னர் எங்கே போச்சு? சிபிஐ கண்டுபிடிச்சி கீழ்ச்சிட போகிறாங்க. சும்மா கையில் கண் துடைப்புக்கு பண்ணுறதுங்க சிபிஐயே எல்லாம் வச்சுக்கிட்டு. அவங்களெல்லாம் ஒன்று இங்கெல்லாம் வந்து ஒரு மாநில அரசெல்லாம் மொழி புரியாமல் விசாரிக்கவே முடியாது. அப்படியே நம்ம சிபிஐ இருந்தால் போலீஸ் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. நம்ம போலீஸ் ஒரு அயன் ஹேண்ட் இருப்பாங்க, செப்பிள்ள நாள் வச்சு இழுத்து வந்துடுவாங்க. வா, உன்னை நீ பார்த்தல இந்த ரோட்டில், நீ தானே அது, எதுக்கு போனால் ரெண்டு அரை விட்டு இழுத்து வந்துடுவான். இவங்க அது இல்லை, அவங்க அரசனை வழியே குடிமக்கள் வழி அவங்க காட்டி கொடுத்தாங்க, எழுதி வாங்கினாங்க. கலைஞருடைய சொந்த வீடு அவர் உழைச்சி வாங்கினது, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி 57 வீடு வாங்கிட்டார். அதை கூட அந்த மனைவி இறந்தவுடன் ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டார். எத்தனை கோடி போகும் கோபாலபுரத்தில் பாருங்கள் அந்த வீட்டை போய். அதுதாங்க வாய்ஸ் திங்கிங், அதுதான் தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் உலகமே வியந்து பார்க்குது, இந்தியா இல்லை உலகமே வியந்து பார்க்குறான். டப்பாவே இல்லை, ஒரு நாட்டில் படிக்க வைக்கிறதுக்காக சொத்தை கொடுத்து, புத்தகத்தை கொடுத்து, செருப்பு கொடுத்து, ஷூ கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, ஏ டு செட் எல்லாம் கொடுத்து, மேல்நிலை கல்விக்கு போனால் 1500 பணமும் கொடுத்து, தமிழ் வழிக்கு போனவங்களுக்கு 1500 பணம் கொடுத்து, வேலைவாய்ப்பு TNPSCயில் முன்னுரிமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் தமிழ் வழி படித்தவன் தான், எல்லா முன்னுரிமையும் என்கிட்ட இருக்குது. காலை சாப்பாடு இல்லாமல் நான் 1000 பெருடம் போயிருப்பேன். எனக்கு தெரியும் பசியோட வழி என்னென்னு, உங்களுக்கு தெரியுதா என்னவோ. மத்தியானத்தில் அந்த சாப்பாடை 2 இட்லி வச்சு தலை ஒரு சட்னியை ஊதி, கிராமம் தானே, மூந்தா கப்புன்னு ஒரு வாடை அடிக்கும் இந்த ஊசல் வாடை, அதோடு நான் சாப்பிட்ருக்கேன். பள்ளியோடத்து சத்துணவு வாங்குறது வந்து அந்த காலத்தில் போய் நம்ம வரிசையில் வாங்கணும்னு வைங்களேன், ஈவன் சத்துணவு வாய்ப்பாளர்களே நம்ம பார்த்து சிரிப்பாங்க. சத்துணவு இருப்பாங்களே, நீ எல்லாம் சத்துணவில் சாப்பிடணுமா அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா வாத்தியார், என்னுடைய மத்தியான சாப்பாடே இந்த நிலமையில் இருந்தது. அப்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சாமானிய ஒரு ஏழையோட மாணவனுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் இவங்கள தொப்புளுக்கு மேலே கஞ்சி உள்ளவங்க, எல்லா பேச்சும் பேசுவாங்க. இத்தனை ஆண்டுகளாக பிச்சைக்காரர்களை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு யார், நம்ம அண்ணன், யார் நம்ம அண்ணன், சீமானண்ணன். அவர் தொப்புளுக்கு மேலே கஞ்சி ஏறுது, புளிச்சையை போகிறது அவருக்கு, ஜிம்முக்கு போய் காலைல எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு போகிற நேரம் கால் நாலு தொகுதியில் வீட்டில் கறி குழம்பு ஆடு கோழி எல்லாமே கொதியுது, அதனால் அசைவம் இல்லாமல் நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறார். காலைல ஜிம்முக்கு போகிற நாலு தொகுதியில் போய் நடந்து போ, மக்களோட குறைய கேளுங்க. பூரா ஃபேக் பிஜேபியோடு எல்லாம் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் ஹோலார் பிஜேபி. திமுகவை திட்டுவது மட்டுமே ஒரே அஜெண்டாக வச்சுருக்கா, அஜெண்டாக வச்சுருக்கார் சீமான். என் காலை சுட்டு திட்டுறாங்க, சாப்பிடக்கூடாதா, ஏழை பிள்ளைங்க சாப்பிடாதா, யாருமே சாப்பிட்லன்னா அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனை யாரும் சாப்பிடல, நீ டேட்டா பாரு, இந்த பிள்ளை தான் சாப்பிடுது, இதுதான் சாப்பிடுது பாருங்க, டேட்டா பார்த்துட்டு எடுங்க. வெறுமனே வந்து குறை சொல்வதனால அர்த்தம் இல்லை. வெறும் கரண்டியை வச்சுருக்கவங்கலாம் எப்படி வருமா ஆட்டுவாங்க, அரசியல் பொருள் கரண்டியில் எண்ணெய் வைத்திருப்பவர் போல் ஜாக்கிரதையாக தான் செய்ய முடியும், நல்லாட்சி நடக்கும். அரங்கத்திற்கு வந்து பல்லுறுத்தலை இப்போ நினைக்கிறோம், ரொம்ப நன்றி சார், நன்றி.